இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ வந்து ராகினி ஒரு திட்டத்தை போட்டாங்க. என்ன பண்ணால் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில ஒரு விரிசலை கொண்டு வரணும்ட்டு. இதே திட்டத்தை அவங்க ஏற்கனவே ஒரு தடவையும் பண்ணாங்க. நிவினா ரோட்டில் வச்சு காவேரி பார்க்கும் பொழுது அஜயை கூப்பிட்டு அதை ஃபோட்டோ எடுக்க சொல்லி இதை போய் அவங்க அண்ணன்ட காமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அஜய் என்ன பண்ணார், பல்பு தான் வாங்கினார். ஏன்னா அப்போ வந்து விஜய்க்கு காவேரி மேலே காதலோ அன்போ எதுவுமே கிடையாது. இப்போ அவருக்கு தெள்ள தெளிவாக காதல் வந்துருச்சு. அவருடைய மனசை அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் காவேரி மேலே காதலில் விழுந்துட்டாரு. ப்ளஸ் காவேரியில்னா என்ன செய்யறது, காவேரி நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு பல எண்ணங்கள் பல பயங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனசில் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த தடவை அதே பிளானை திருப்பி வந்து ராகினியை வந்து எப்படியாச்சும் வந்து அமல்படுத்திடலாம் அப்படின்னு அவங்களே வந்து அந்த திட்டத்தை போட்டு இவங்க பின்னாடி துரத்திட்டு போய் அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களே வந்து டைரெக்டாக வேறு விஜய்கிட்ட காமிச்சு கூட ரெண்டு வாயத்தை எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சேர்த்து வேற போடுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணு உங்கள் ஒய்ஃப் அவரோட எக்ஸ்லவரை போய் பார்க்க போகிறாங்கிறது நல்லாவா இருக்குது அப்படி இப்படிலாம் ஏற்றி விட்டு அவங்க வந்து நீங்கள் நம்பாதீங்க காவேரியெல்லாம் பேசும்பொழுது காவேரியை நம்பாமலாம் விஜய் இல்லை. விஜய்க்கு காவேரியை தெரியும், அவர் வந்து சொன்ன வார்த்தை நிவினை வந்து எனக்கு தெரியும்னு சொன்னதெல்லாமே உண்மை. ஆனால் அவருக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, நிவின்ட நம்ம சொன்னோம்ல 10 மாதம் கழிச்சு நீ இந்த பொண்ணு உங்க கூட வந்துருவா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அந்த விஷயத்துக்கு அப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ இன்னும் 7 மாதம் தான் இருக்கு. அப்போ அந்த 7 மாதத்துக்கு பிறகு காவேரி நம்மளை விட்டு அப்படியே போயிடுவாளோ, திருப்பி நிவின் கூட வந்து நிவின் அதை உண்மையை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ பழக ஆரம்பிச்சிட்டாங்களோ அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லையா, இந்த காவேரி கூட இருக்கிறது கான்ட்ராக்ட் இந்த 1 வருஷத்துக்கு தானாங்கிற பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் அந்த மனசில் இருக்க குழப்பத்தை தான் இப்போ எரிஞ்சு வேறு காவேரிட்ட விடுறாரு. காவேரி உண்மையை சொல்ல வேற வராங்க, இதை தடுக்க வந்து அவங்க மறைக்கக்கூட விரும்பல. இவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரிக்கும் விஜயை பிடிச்சிருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து மனசுலேருந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு குட் நியூஸ்லாம் சொல்ல வராங்க. யமுனா விஷயத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நிவினுக்கும் யமுனாவுக்கும் சம் சேர்த்து வச்சிடலான் இருக்கேன் அப்படிங்கிறலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து அதை அவர் கேட்கவே விரும்பல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நிவின் வந்து பார்த்தேன் நான், இன்னும் 6 மாதத்துக்கு நான் போயிடுவேன், நிவின் கூட சேர்ந்துடுவேன் சொல்ல போகிறாங்க காவேரின்னு நினச்சிட்டாரு இவர். அதனால அந்த கோபத்தினால இவர் வந்து அதை கேட்காம எரிஞ்சு விழுந்து படுத்தாலும் கூட இப்போ ஒரு மனசில் குழப்பங்கள் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஒன்று காவேரி என்னானாலும் பரவாயில்லன்னு அந்த யமுனா விஷயத்தை சொல்லிடணும். சொல்லிட்டாங்க அப்படின்னா மனது நிம்மதியாயிடுவார் அப்பாடா அப்படின்னு ரிலீஃப் ஆகி அப்போ வந்து காவேரிக்கு நிவின் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. நம்மளே பேசாமல் வந்து காவேரி கிட்ட போய்ட்டு காவேரி என்னை விட்டு போகாத காவேரி, நம்ம ஒன்றாவே இருந்துருவோம் காவேரி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது காவேரிங்கிறத சொல்லி கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டு சேர்ந்துடலாமான்னு ஒரு மனசை நினைப்பார். ஆனால் அவ்வளோ ஈஸியாக சீரியலில் அதை கொண்டு போக விட மாட்டாங்களே. அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு குழப்பத்தோடய இருக்கிற மாதிரியும், நிவின் விஷயத்தில் வந்து இவருக்கு வந்து விஷயங்கள் தெரியாமல் இருக்க மாதிரியும் கொண்டு போயிட்டு, இதுக்கு நடுவில் காவேரி வேறு இவர் மூஞ்சி தூக்குறாரு எரிச்சப்படுறதுனால இவங்களும் திருப்பி வந்து ஆமாம் இது கான்ட்ராக்ட் தானே, நான் போகிறேன்னு இவங்களும் வந்து சோகமாக பேசுறது, இதுக்கு நடுவில் இன்னமும் இந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்க வைக்கிற மாதிரி ராகினி சில விஷயங்களை பண்ணுறது, ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரியை வெறுப்பேற்றுறதுக்காக ராகினி அஜயை திட்டாமல் இல்லாமலாம் வந்து விஜய் விட்டுறதுன்னு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க். இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ வந்து ராகினி ஒரு திட்டத்தை போட்டாங்க. என்ன பண்ணால் விஜய்க்கும் கா